Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. இலங்கையினுடைய நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் ஹப் thepaparai.com இன் கிரிக்கெட் காலம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் காலம் நிகழ்ச்சியில் நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சியாக லங்கா பிரீமியர் லீக் தொடர் பற்றி பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில கூட லங்கா பிரீமியர் லீக் பற்றி தான் நாங்கள் முக்கியமாக பல விடயங்களை பேசியிருக்கிறோம். அதற்கு முன்னால் வளமை போன்று எங்களோடு இணைந்திருக்கிறார் thepaparai.com கிரிக்கெட் குழுவினுடைய கிரிக்கெட் ஆய்வாளர் ஷர்மீகன் ஸ்ரீதரன். வணக்கம் ஷர்மீகன். வணக்கம் ரிஷாத். ஷர்மீகன், நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தோம். லங்கா பிரீமியர் லீக் தொடரினுடைய முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அணிகளின் நிலைகள் பற்றி பேசியிருந்தோம். அணிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள் பற்றி பல முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ரசிகர்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசக்கூடிய இந்த தருணத்தில் லங்கா பிரீமியர் லீக் தொடரினுடைய லீக் போட்டிகள் அனைத்தும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த முறை போட்டி தொடரில் பெரும்பாலான அணிகள், குறிப்பாக ஜஃப்னா கிங்ஸ் கடந்த முறையை போன்று இந்த முறை கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் அணியாக தகுதி பெற்றுக் கொண்டது. அதனைத் தொடர்ந்து கோல் கிரியேட்டர்ஸ், தம்புல்லா ஜெயன்ஸ் மற்றும் கொழும்பு ஸ்டார்ஸ் ஆகிய அணிகள் இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், கடந்த முறையை விட இந்த முறை தான் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த முறை விறுவிறுப்பாக பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருடைய காணப்படுகின்றது. ஆனாலும் இன்னும் ஒரு விடயத்தை கட்டாயம் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். கண்டி அணிதான் இந்த முறை கூட 5வது அணியாக இடம்பெற்று தொடரிலிருந்து வெளியேறியது. அந்த அணிதான் கடந்த முறை கூட இந்த தொடரிலிருந்து வெளியேறி இருந்தது. எனவே ஷர்மீகன், ஒட்டுமொத்தத்தில் லீக் சுற்று போட்டிகள் எவ்வாறு அமைந்திருந்தது, அணிகள் எவ்வாறு திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தது, குறிப்பாக இலங்கை வீரர்களுடைய திறமைகள் பற்றி பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது? லீக் சுற்று ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே நாங்கள் சொல்ல போனால் முதல் அவங்களோட 4 கேம்ஸ் முடியக்குள்ளேயே எல்லா டைம் முதல் 4 கேம்ஸ் முடியும் போதே ஓரளவில் தீர்மானம் ஆயிடுச்சு. அதுனே அப்போவே எங்களுக்கு விளங்கிட்டு எந்த டீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், எந்த டீம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் இல்லை. கண்டி முதல்ல இருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சேஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, டிஃபெண்ட் பண்ணுறதுல ஸ்பெஷலி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் அவங்க ஒவ்வொரு மேட்சஸ்லேயும் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்லாம் நான் நினைக்கிறேன் நிறையா கேம்ஸில் அவங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும் சரி கொண்டாந்தாங்க கேம். ஸோ இட் வாஸ் அ குட் ஃபைட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ஃபைட் அவங்க கொடுத்தாங்க. பட் அவங்களோட கம்போசிஷனில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்குது ரிஷாட். அவங்க ஒரு டீமாக ஒரு யூனிட்டாக பேலன்ஸ் அவுட் பண்ண அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் டூ மெனி டொப்போட பேட்ஸ் மாதிரி அவங்களோட ரோல்ஸ் ஒழுங்காக டிஃபைன் ஆகலை. அந்த மாதிரி சில விஷயங்கள், சின்ன விஷயங்கள்னால தான் அவங்க வெளியே போகிறாங்க. பட் ஒரு டூர்னமெண்ட்டாக எடுத்து பார்க்குற நேரம் இந்த லீக் ஸ்டேஜ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக இருந்துச்சு ரிஷாட். பிளேயர்ஸ் வைஸ் பர்டிகுலர்லி ஒவ்வொரு பிளேயர்ஸ் வைஸ் எடுத்து பார்க்குற நேரம் இன்டர்நேஷ்னல் வைஸ் அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் அத்தனை பேரும் அவங்களுக்கான அந்த மதிப்பை அவங்க பெற்றிருக்காங்க. வந்து ஃபாரின் பிளேயர்ஸாக வந்து விளையாண்ட அத்தனை பேரும், அமித் பட்டேலாக இருக்கட்டும், ஃபில் சோல்ட்டாக இருக்கட்டும், கெனால் லூவிஸ், அஃப்கோர்ஸ் போகிறதுக்கு முதல்ல லீவ் பண்ணுறதுக்கு முதல்ல ரோமன் பவல், அவங்க எல்லாருமே அவங்கள ப்ரைஸ்க்கான வர்த்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களோட வர்த் அந்த மாதிரி இருக்கிற நேரம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ், நேஷனல் பிளேயர்ஸ், ஆஃப்கோர்ஸ் நேஷனல் பிளேயர்ஸ் அஞ்சலோ மேத்யூஸ், கமிது மெண்டிஸ், அந்த மாதிரி நேஷனல் பிளேயர்ஸை தவிர்த்து அப்கமிங் பிளேயர்ஸ் ஜனித் லியனகே, நிமேஷ் விமுக்தி, சச்சிந்து கொலம்பகே, அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட அவங்க எல்லாரும் அவங்களோட அத்தாரிட்டியை அவங்களோட எவ்வளோ ஸ்பெஷல்னு, எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேலும், எவ்வளோ டேலண்டட்னு காட்டியிருக்காங்க. அது ஒரு எக்ஸைட்டிங் ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறேன் இந்த டூர்னமெண்ட்டில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, டீம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுலேயுமே ஒரு விறுவிறுப்பான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஷர்மீகன், இந்த போட்டித் தொடர் ஆரம்பத்தில் ஒரு பின்னடைவை இல்லாவிட்டாலோ ஒரு வீரர்களுடைய திறமைகளில் முன்னேற்றத்தை எங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் போட்டி செல்ல செல்ல எங்களுக்கு தெரியும் விறுவிறுப்பாக அமைந்தது. குறிப்பாக மழையின் குறுக்கீடு இருந்தாலும் கூட எங்களுடைய மைதான ஊழியர்களுடைய திறமைகளினால் இந்த போட்டிகள் குறிப்பாக இரவு 12 மணிக்கு பிறகு கூட நடைபெற்றதை கட்டாயம் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் ஷர்மீகன், கடந்த முறை போட்டித் தொடருடன் ஒப்பிடும் பொழுது இந்த முறை போட்டித் தொடர் குறிப்பாக லீக் சுற்று போட்டிகள் முடிவில் அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்கள் கூட மாற்றங்கள் ஏற்படுத்தின. குறிப்பாக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்கள் கூட புதிய வீரர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்காத ஒரு வீரர் தான் சந்திமால். அவர் 275 ஓட்டங்களை பெற்று அதிக ஓட்டங்களை குவித்த முதலிடத்தில் இருக்கின்றார். அவரை தொடர்ந்து ஃபில் சோல்ட் இருக்கின்றார். அதனை போல ஜஃப்னா அணியினுடைய கெட்மோர் இருக்கின்றார். அதே போல விக்கெட்டுகளை எடுத்த வீரர்களை எடுத்துக்கொண்டால் அமித் பட்டேல் 15 விக்கெட்டுகளுடன் முதலிடத்திலும், மகேஷ் தீக்ஷண 13 விக்கெட்டுகளுடன் 2வது இடத்திலும், இம்ரான் தாஹிர் 13 விக்கெட்டுகளுடன் 3வது இடத்திலும் காணப்படுகின்றது. எனவே ஷர்மிகன் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தினேஷ் சந்திமாலினுடைய இந்த புதிய அவதாரம் ஒரு பினிஷராக மாறி இருக்கின்றார் இந்த போட்டியில். அது மாத்திரமல்லாமல் குசல் மெண்டிஸ் போட்டி தடைக்கு பின்னால் மீண்டும் வந்திருக்கின்றார். அவருடைய திறமைகள்ல கூட ஒரு சற்று ஒரு ஆறுதலை எங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கின்ற ஒரு அரைச்சதத்தை பெற்றிருக்கின்றார். எனவே இந்த இரண்டு வீரர்களை பற்றி நாங்கள் கட்டாயம் குறிப்பிட்டு பேச வேண்டும். இவர்கள் பற்றி இவருடைய திறமைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன ஏரிஷாட், நீங்க கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத மாதிரி ஏதோ ரொம்ப சர்ப்ரைஸ்டா ஏன் கதைக்கிறீங்க? சந்திமால் ரன்ஸ் அடிச்சாருன்னு சொல்ற நேரம் பின்னாடி கொஞ்சம் அசாரிட்டியன் கோவப்பட போறாரு, நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா ஐ திங்க் ஆப்வியஸ்லி ஒரு சிச்சுவேஷன் ஒரு தேவை தேவை இருக்கிற நேரம் தான் எந்த நேரமுமே நாங்க எதுக்குமே ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். சந்திமாலுக்கும் ஒரு தேவை இருந்துச்சு, இப்போ டீம் குழுக்க வரணும், மறுபடி ஸ்ரீலங்கா டீம் குழுக்க அவரோட பொசிஷனை சிமெண்ட் பண்ணணுங்கிறது. ஸோ எல்லாரும் நினைச்சாங்க, என்னை பொறுத்த நான் உட்பட நினைச்சோம் சந்திமாலுக்கு லிமிட்டட் ஓவர்ஸ் கரியர் முடிஞ்சிருச்சுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு, ஆஸ் இன் அவர் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைச்சோம். அவருக்கு இன்னொரு தரக்கு லிமிட்டட் ஓவர்ஸ் டீம் குழுக்க வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோம். பட் சந்திமால் அதை எல்லாரையும் ராங் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவர் விளையாண்டு காட்டியிருக்காரு. ஆப்வியஸ்லி டெக்னிக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட டெக்னிக் மறுபடி நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, அவர் முன்ன ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 22 இயர் ஓல்டா சந்திமா ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன மாதிரி பேட் பண்ணாரோ அதே மாதிரி அந்த அக்ரெஷனோட இப்போ மறுபடி பேட் பண்ணுறாரு, அந்த டெக்னிக் மறுபடி செஞ்சுருக்காரு. அவரோட ஓப்பன் அந்த ஃப்ரண்ட் ஆன் செஸ்ட் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் முன்ன பேட் டுவர்ட்ஸ் த லெக் ஸ்டம்ப் மிட்லேண்ட் லெக்ல இருந்து மாதிரி வரும் அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ. ஸோ அந்த மாதிரியே இருந்து வர மாதிரி இப்போது திருப்ப அந்த டெக்னிக் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 151 ஸ்ட்ரைக் இப்போது, ஸோ அவர் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. about his stroke play. ஸோ அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணது ஆக்சுவலி பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்க எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன மாதிரி நெட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது. ஸோ அது விளங்குது அவரோட பெர்ஃபார்மன்ஸஸில். அண்ட் டிசர்விங் என்னை பொறுத்த வரைக்கும் டிசர்விங் ஷாட், அந்த ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ன்ற டைட்டில் அவருக்கு டிசர்விங். இந்த சீசனில் விளையாண்ட விதத்தை பார்க்கணும். அவருக்கு பின்னாடி ஃபில் சால்ட், கட்மோ அவங்கெல்லாம் சீசன் டி20 பிளேயர்ஸ். ஸோ கட்மோ அண்ட் ஃபில் சால்ட் அவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவங்கள பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அத்தனை அந்த அந்த ஓனர்ஸுக்கு அவங்கள வாங்கினதுக்காக அந்த காசுக்கான அந்த அந்த மதிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க, 100% கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் குசால் மெண்டிஸ் ஆக்சுவலி கம்பேக் ஸ்டேட்மெண்ட் நிறையா விஷயங்கள் அதில் பேசலாம். ஏன்னா மறுபடி சந்திமால் மாதிரி தான் ஒரு தேவை, அவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அவரை மறுபடியும் அவரோட சஸ்பென்ஷன்லேருந்து வெளில வர நேரம் இருந்த மாதிரியே குசால் மெண்டிஸ் இருந்த அளவுலேயே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த வரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்டென்ட், அந்த இன்டென்ட்டுங்கிற ஒரு விஷயம், அந்த தமிழ் வார்த்தையில் சொல்லப்போனால் அது அவரோட நோக்கம், விளையாடணுங்கிற நோக்கம், வெட்டணுங்கிற நோக்கம். அந்த நோக்கத்தில் வச்சு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் கிரவுண்டில் தெரியுது. நேற்று கூட அவர் விக்கெட் கீப் பண்ண விதம், அந்த மேட்ச்சில் நம்பர் 9 வியாஸ்காந்த் ரன் அவுட் அப்படி எடுக்கிறதுக்கு நோ யூஸ், அவருக்கு தேவையே இல்லை. ஆனால் அவர் அந்த கேமில் ஒன்றா இருந்தார், ஸ்விட்ச் டவுன். அவரால் அந்த கேமில் 100% த்ரூ அவுட் த கேம் பண்ணணும்னு இருந்தார், அதை காட்டினார். அதே மாதிரி தான் முழு டோர்னமெண்ட்லேயும் விளையாண்டுருக்காரு. ஏன்னா அதே தான் அவரோட பேட்டிங்கும். ஸோ ஐ திங்க் அந்த பேட்டிங் தான் அந்த விக்கெட் கீப்பிங்கில் விளங்கிச்சு, அந்த இன்டென்ட், அந்த ஸ்விட்ச் டவுன், அந்த கேம் அவேர்னஸ், கேமில் எந்த நேரமும் லைவாக இருக்கிறது. அண்ட் நீங்கள் நான் ஆக்சுவலி கிரவுண்டில் இருந்தேன் ரிஷாட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தக்கெல்லாம் ஈவன் ப்ரோ பிளேயர்ஸ் மொஹமட் ஆஃபீஸ், மொஹமட் அமீர் அவங்கெல்லாம் கூட ஓவர் டைம், ஓவர் முடிஞ்சோடனே க்ராஸ் ஓவர் டைம் நடந்துட்டெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. பட் குசால் மெண்டிஸ் ஓவர்னு அம்பையர் சொல்லி அம்பையர் ஸ்கோலுக்கு போகிறதுக்கு போல இவர் அடுத்த எண்டுக்கு போய் முடிச்சு. ஸோ அந்த அளவில் பாசிட்டிவாக, அந்த அளவில் கேமில் இருந்தார் குசால் மெண்டிஸ். அந்த ஃபைட் தான் அவரோட பேட்டிங்கில் விளங்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டு பேருக்கும் சந்திமால், குசால் மெண்டிஸ் ரெண்டு பேரும் ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு விளையாடுற ரெண்டு பேருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குட் லக்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கேன். நிச்சயமாக இலங்கை அணியினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த இரண்டு வீரர்கள் தான் இந்த முறை தொடரில் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்தில் இவர்கள் இலங்கை அணியில் இடம்பெற்று இதே போல திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை அடிப்படையில் ஷர்மிகன் இந்த முறை போட்டித் தொடரில் குறிப்பாக லீக் சுற்று போட்டிகளினுடைய முடிவில் எங்களுடைய இளம் வீரர்கள் சிலர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி தங்களுக்கான அந்த முகத்தை எல்லோருக்கும் காண்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியது போல நிமேஷ் விமுக்தி, அதே போல ஜனித் லியனகே, அதே போல ஒரு சில இன்னும் சில வீரர்கள் சச்சிது கொலம்பகே போன்ற வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். கடந்த முறை போட்டித்துறை எடுத்துக்கொண்டால் லக்ஷான், தனஞ்சய லக்ஷான், அதே போல மஹேஷ் தீக்ஷண போன்ற வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இலங்கை அணிக்குள் இடம்பெற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வீரர்களுடைய திறமைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிமேஷ் விமுக்தி, ஜனித் லியானகே. நிமேஷ் விமுக்தி எனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ரிஷார். ஆக்சுவலி நான் நினைக்கல அவருக்கு ஆக்சுவலி ஸ்கொடில் பிளேஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஸ்டார்டில் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். பட் ஜனித் லியானகே, நான் இதுக்கு முதல்ல ப்ரோக்ராம்ஸ்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஜனித் லியானகே விளையாட வரைக்கும் இருங்க, விளையாடுறதுக்கு அப்புறம் பாருங்கள் அவர் என்ன மாதிரி ஒரு T20 பிளேயர்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் அவர் போல் வித் போல் போல் இன் ஹேண்ட் அவர் பெருசாக ஒன்றும் பண்ண கிடைக்கல டோர்னமெண்ட்டில். நிறையா ஓவர்ஸ் போல் பண்ண கிடைக்கல அவருக்கு. பட் பேட்டில் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு அவரோட பேட்ஸ்மேன் T20 பேட்ஸ்மேன் அவர்னு. பட் இதை விட ஒரு வர்த்தான ஒரு பிளேயர் ஜனித் லியானகேன்னு சொல்கிறது. குட் ஃபாஸ்ட் பவுலர், கிரிட்டி, ஆஃப் த சர்ஃபஸ் அவரால் மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு பவர் பேக்ட் பெர்ஃபார்மர் ஜனித் லியானகே. அண்ட் அவரோட பேட்டில் அது காட்டின பெர்ஃபார்மன்ஸ் நான் நினைக்கிறேன் ஜனித் லியானகேட 100% பொட்டென்ஷியலில் எடுத்து பார்க்குறேன்னா அது ஒரு 70-60% ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதை விட இன்னும் நிறையா அவரால் பண்ண முடியும். ஜஸ்ட் அவருக்கு 3 கேம்ஸ் தான் கிடச்சி, ஐ திங்க் 3 சரி 2 என்ன ஐம் நாட் ராங். ஸோ இன்னும் டைம் இருக்குது அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு. பட் இது ஒரு ட்ரெய்லர்னு வச்சுக்கலாம். அண்ட் நிமேஷ் விமுக்தி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அப் அண்ட் கம்மிங்காக இருக்கலாம், பட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ரொம்ப வருஷமாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீனில் இருக்கார். அண்டு பெரிய கிளப்ஸ் விளையாண்டுருக்காரு, சிலோமேரியன்ஸ், பானதுர, அந்த மாதிரி காம்படிட்டிவ் கிளப்ஸில் விளையாண்டுருக்கார். ஒரு லெஃப்ட் ஹேமராக ஒன்ஸ் வைல் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல பானதுர டீமுக்குள்ளே போகிறதுல ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் அந்த டீமுக்குள்ளே சான்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் சிலோ ஆல்சோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் வென் இட் கம்ஸ் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் நிமேஷ் விமுக்தி. ஆனால் நான் நிஜமாக எதிர்பார்க்கல நிமேஷ் விமுக்தி இந்த அளவு நல்லா பண்ணுவார்னு. பட் குடோஷுதற்கு நிச்சயமாக இந்த இளம் வீரர்கள், குறிப்பாக உள்ளூர் கழக மட்ட போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வந்த இந்த வீரர்கள் தற்பொழுது சர்வதேச ஒரு போட்டித் தொடரில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்களும் எதிர்பார்க்கலாம் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி. எனவே ஷர்மிகன் ஸ்ரீதரன், அடுத்து நாங்கள் பேச இருப்பது என்னென்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த முறை நிகழ்ச்சியில கூட பேசியிருந்தோம், இந்த முறை LPL தொடரில் 5 தமிழ் பேசுகின்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி பேசி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கலாம், இல்லாவிட்டால் கிடைத்தால் சந்தர்ப்பம் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லி பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் 2 வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒன்று பால் கிளாடியேட்டர்ஸ் அணியில் மொஹமட் ஷமாஸ் விளையாடி இருந்தார். அதே போல ஜஃப்னா கிங்ஸ் அணியில் வியாஸ்காந்த் விளையாடி இருந்தார். இந்த நேரத்தில் நாங்கள் வியாஸ்காந்தை பற்றி நிச்சயம் பேச வேண்டும். அவர் கொழும்பு அணிக்கு எதிரான முதலாவது போட்டியில் 3 விக்கெட்டுகளையும் இறுதியாக நடைபெற்ற பால் அணிக்கு எதிரான போட்டியில் 2 விக்கெட்டுகளையும் பெற்று தன்னுடைய மீள் வருகையை மாத்திரம் காண்பிக்காமல் தன்னாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். கிடைத்த வாய்ப்பில் தனக்கான அந்த திறமைகளை வெளிப்படுத்தி அனைவருடைய கவனத்தையும் பெற்றுக் கொண்டார். வியாஸ்காந்தினுடைய திறமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் டஃப் லக் ஷமாஸ்க்கு. அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி விக்கெட் கீப் பண்ணி பேட் பண்ணுறதுக்கு. பட் அவனுக்கு எந்த கம்படிஷன் அந்த மாதிரி அவருக்கு அடுத்த ஆப்வியஸ்லி ப்ரெஷர் ஒர்க் பண்ணியிருக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த டீம் குழுக்க இருக்க விக்கெட் கீப்பர்ஸ், அந்த ரோலில் விளையாடுற பிளேயர்ஸ் பார்க்கணும், குசால் மெண்டிஸ். ஸோ வெரி பிக் காம்படிஷன். ஸோ அந்த ப்ரெஷர் ஒர்க் பண்ணியிருக்கும். பட் வியாஸ்காந்த் அவருக்கும் அதே ப்ரெஷர் தானே. வனிது வாசராங்கன்ற ஒரு பிளேயர் இருக்கார், பிரவீன் ஜாய் விக்ரம், எல்லாரும் ஸ்ரீலங்காவுக்கு அடித்த பிளேயர்ஸ். ஸோ அவங்க எல்லாரும் இருக்கிற நடுவில் அவருக்கும் அதே ப்ரெஷர் தான். பட் அவர் அதை மேனேஜ் ரொம்ப எக்ஸப்ஷனல். போன வருஷமும் இதே மாதிரி ஒரு கதை தான். போன வருஷமும் டீமுக்குள்ள வஹாப் ரியாஸ், ஷோயப் மலிக், ஆஃப்கோர்ஸ் கொலகெட்மோ, தென் அபிஷ்கா ஃபெர்னாண்டோ, வனிது வாசராங்க, அப் அண்ட் கமிங் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டர்ஸ், அவங்க எல்லாரையும் டீமுக்குள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்கூல் போயா ஜஃப்னா போயா வியாஸ்காந்த் உள்ளே போய் அவனுக்கு விளையாடுற நேரம் அவருக்கு இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த நர்வ்ஸ், அவருக்கு ஒரு போகிற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்களோட விளையாடுற நேரம் ஒரு கேம் விளையாண்டாலும் ஒரு ஒரு நாங்கள் ஒரு வருஷம் கிரிக்கெட் விளையாண்ட மாதிரி ரிஷாட். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு மேட்ச்சில். பட் அதே நேரம் அதில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அவருக்கு ஒரு நர்வ்ஸ் இருக்கும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களோட ப்ராக்டிஸ் உங்களை டேக் ஆஃப் பண்ணிடும். ஸோ நீங்கள் டீம் ஒரு மேட்ச்சுக்கு போகிற நேரம் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கிறது முக்கியம். ஆனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அதை அப்ளை பண்ண போகிறீங்க, எப்படி அப்ளை பண்ண போகிறீங்கிறதும் முக்கியம். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு தடையாக இருக்கிறது தான் அந்த நர்வ்ஸ், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ப்ரெஷர், அந்த பயம். ஸோ அதை ஓவர்கம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் டேக் ஓவர் பண்ணிடும். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது நல்லா விளங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வியாஸ்காந்த் ஃபர்ஸ்ட் கேம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 balls ஷார்ட், அது அந்த 3 ball அவர் போட்ட விதத்தில் ஷார்ட் அங்கல் இங்கல்னு போட்டு அவர் அந்த ப்ரெஷர். ஸோ அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வந்து அவர்கிட்ட கதைச்சி அவரை கொஞ்சம் காம் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸஸ் 3 wickets இந்த ஃபர்ஸ்ட் கேம். நேற்றும் ப்ரைஸ் விக்கெட்ஸ் எடுத்தார் ரிஷாட், சானா அச்சுகேயாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு விக்கெட் எடுத்தார், எனக்கு யாருன்னு பிளேயர் யாபங்களோ, பட் ப்ரைஸ் விக்கெட்ஸ் எடுத்தார், ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அதுதான் வியாஸ்காந்த ஒரு விஷயம். அவர் வந்து பார்ட்னர்ஷிப் பிரேக்கர். அவர் அடுத்த அந்த டீமில் யாருக்கு அட்டாக் பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஒரு டீம் இப்போல்லாம் முன்ன மாதிரிலே மேட்சுக்கு வாரத்துக்கு முதல்லே எந்தெந்த பவுலர்ஸ் பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ வியாஸ்காந்தை உண்மையிலே நேற்று ஒரு அட்டாக்கிங் டார்கெட்டாக தான் பார்த்தாங்க. பட் வியாஸ்காந்த் நான் அது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ நேற்றும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பால் பண்ணார். அண்ட் அந்த கிட்டுக்கு டி20 ஃபார்மேட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவரை. ஸோ அது அண்ட் தென் 50 overs ஒன் டே என்னை பொறுத்த வரைக்கும் வியாஸ்காந்த் ஒரு 3 format கிரிக்கெட். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் முன்னாடின்னு நினைக்கிறேன். எனவே எதிர்வரும் காலத்தில் வியாஸ்காந்த் போன்ற இளம் வீரர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் பேசுகின்ற வீரருக்கு நிச்சயமாக இலங்கை வளர்ந்து வரும் அணி, இல்லாவிட்டால் இலங்கை ஏ அணி போன்ற அணிகளில் கட்டாயம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசை கூட நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த முறை லங்கா பிரீமியர் லீக் தொடருடைய பிளே ஆஃப் சுற்று பற்றி இப்பொழுது பேச வேண்டும். எங்களுக்கு தெரியும், புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்துக்கொண்ட ஜஃப்னா கிங்ஸ் மற்றும் கால் கிளாடியேட்டர்ஸ் ஆகிய அணிகள் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் விளையாட இருக்கின்றார்கள். இந்த போட்டி அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னால் முதலாவது எலிமினேட்டர் போட்டி நடைபெற இருக்கின்றது. புள்ளிப்பட்டியலில் 3வது மற்றும் 4வது இடங்களை பெற்றுக்கொண்ட தம்புள்ள மற்றும் கொழும்பு அணிகளுக்கு இடையிலான போட்டி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் முதலாவது எலிமினேட்டர் போட்டியை பற்றி ஆனால் கொழும்பு அணியை பொறுத்தமட்டில் சீகுகே பிரசன்ன, சந்திமால் போன்ற அதே போல தம்புள்ள அணியை பொறுத்தமட்டில் எங்களுக்கு தெரியும் இறுதியாக நடைபெற்ற போட்டியில் தசுன் ஷானக் உபாதைக்குள்ளாக இருந்தார். எனவே அந்த அணியினுடைய முன்வரிசை வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை கூட இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய அணிதான் குவாலிஃபயர் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய தோல்வி அடையக்கூடிய அணியோடு விளையாடி இருக்கிறார்கள். அந்த போட்டி 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதே போல ஷர்மீகன், எங்களுக்கு தெரியும் குவாலிஃபயர் போட்டியை எடுத்துக்கொண்டால் ஜஃப்னா கிங்ஸ் ஒரு பலமிக்க அணியாக நிச்சயமாக வனிதுஹாசரங்க, மகேஷ் தீக்ஷண போன்ற வீரர்கள் அந்த போட்டியில் விளையாடி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல கோல் அணியை எடுத்துக்கொண்டாலும் திறமையான வீரர்கள் இருக்கின்றார்கள். குசல் மெண்டிஸ் இருக்கிறார்கள், அதே போல நூர் அகமது போன்ற வீரர்கள் கூட இருக்கிறார்கள். எனவே இந்த 4 அணிகளை பொறுத்த மட்டில் ஒரு பலமான அணியாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு அணியையும் பார்க்க வேண்டும். எனவே பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் எவ்வாறு இருக்கும், எந்த அணி திறமைகளை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்கு நீங்கள் வெல் தசுன் ஷானக்கா அவர் இன்ஜரி பற்றி இன்னும் ஒரு அப்டேட்டும் இல்லை. அண்ட் அவருக்கு 3 நாள் ரெஸ்ட் இருக்கு. ஸோ நேற்றும் இன்னைக்கும், ஸோ ஆப்வியஸ்லி நாளைக்கும் இருக்கும். ஸோ அவருக்கு நாளைக்கு தான் அவருக்கு மேட்ச் இருக்கும். ஸோ ஒரு 2 நாள் ரெஸ்ட் கண்டிப்பாக அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவரை பற்றி ஒரு தகவலும் இல்லை. அவரோட இன்ஜரி என்ன நிலைமையில் இருக்குங்கிறது, விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் விளையாடாட்டியும் அவங்க டொப்போட இருக்க ஒரு பெரிய வேலை இருக்குது செய்கிறதுக்கு. ஸோ அது ஆப்வியஸ், நீங்கள் சொன்ன விஷயம் அது ஆப்வியஸ். அண்ட் கொலம்போ கிங்ஸ் நேற்று அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல், ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் T20 நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப நிறைய எபிசோட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். T20யை பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் உங்களோட மொமெண்டம், நீங்கள் டீம் மேட்சுக்குள்ளே எந்த மைண்ட் செட்டோட வாரீங்களோ அதுதான் அந்த நாள் அன்றைக்கி அவர் தான். ஸோ எவ்வளோ சின்ன டீமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டீமுக்கு எகேன்ஸ்டாக விளையாண்டாலும், அந்த நாள் நீங்கள் ஒரு மொமெண்டமோடு உள்ளே போனீங்கன்னா அது டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் மொமெண்டம் கேமில் கிராப் பண்ணுறீங்களோ அந்த கேம் மாறிடும். ஏன்னா ரியாக்ட் பண்ணுறதுக்கோ யோசிக்கிறதுக்கும் அந்த கேமில் டைம் இருக்காது. T20 கிரிக்கெட் அந்த மாதிரி. ஸோ ஜஃப்னா கொலம்போ அந்த கான்ஃபிடன்ஸோடு தான் வருவாங்க. அண்ட் அவங்களோட டீம் ஃபைனலாக செட்டில் ஆயிடுச்சு. அண்ட் ஜெஃப்ரி வேண்டஸே 6 wickets, வாட் அ போலர். வேண்டஸை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ரிஷாட். வேண்டஸே நான் நினைக்கிறேன் 3 gameல 10 wicket எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு அந்த கம்பேக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. வேர்ல்ட் கப்பில் எங்களுக்கு தெரியும் எப்படி அவர் வேர்ல்ட் கப்பில் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி அவர் டீமை விட்டு வெளில விழுந்து, ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கூட சான்சஸே இல்லாத நிலைமையில் இருந்தார். அவரை கிளப் கிரிக்கெட்லேயும் நிறைய பேர் அவர் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எஃபெக்டிவே இல்லாத ஒரு கிரிக்கெட்டராக இருந்தார். பட் போன 1.5 வருஷமாக நான் நினைக்கிறேன் அவர் அந்த சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணார். அவரோட ஃபிட்னஸ்லேயா இருக்கட்டும், அவரோட கிரிக்கெட்லயா இருக்கட்டும் ஒரு 1.5 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் கடைசி 6 மாசமா ஒரு ஒரு ஸ்பெஷல் டெலிவரி நேட் அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து ஒரு டெலிவரி வேற பண்ணியிருக்காராம் ஒர்க் பண்ணியிருக்காராம். ஸோ அந்த கடைசி 6 மாசமா அந்த டெலிவரி ஒரு குக்லி மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் அது லெக் ஸ்பின் போகும். கையை நீங்கள் கையில் பிக் பண்ணுற நேரம் குக்லி ஒன்று போல் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அது லெக் ஸ்பின்னாக போகும். ஸோ அந்த ஒர்க் அந்த டெலிவரியில் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெலிவரிக்கு 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா விஷால் அதெல்லாம் கமிட்மெண்ட். ஸோ அந்த கமிட்மெண்ட்னால தான் ஜெஃப்ரி வெண்டஸே அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வெண்டஸையாக இருக்கட்டும், ஆஞ்சலோ மேத்யூஸ் எல்லாருமே அந்த மாதிரி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி திருப்ப ஒரு ஒரு விஷயத்தை வின் பண்ண போகிறோங்கிற நிலைமைக்கு வந்திருக்க நேரம் அவங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் பெற்றாக தான் வருவாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் ஜெஃப்னா கொலம்போ கிங்ஸ்டையும் டம்புல்லா ஜாயண்ட்ஸ்டையும் 2 டீம்டையும் வித்தியாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே நாங்கள் ஜெஃப்னா கோல் மேட்ச்சுக்கு வந்தோம்னா நேற்றும் ஆக்சுவலி ஜெஃப்னா கோல் மேட்ச் தான் நடந்துச்சு. டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வனிது வாசுறாங்க மைஸ் கிக்ஸ்னு விளையாடுது. ஸோ அப்போ எங்களுக்கு விளங்குது ஜெஃப்னா எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு, பட் ஸ்டில் ஜெஃப்னா நல்லா போல் பண்ணாங்க. 130க்கு கோல் ரெடியஸை வைக்கிறதுன்றது ஆக்சுவலி நல்லா போல் பண்ணாங்க, பட் அவங்களோட பேட்டிங்கில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோட்டை விட்டாங்க மேட்ச்சு. ஸோ 2 டீமும் அதே மாதிரி தான். நேற்று கோல் கிளாடியேட்டர்ஸ் இசுருதான ஒரு ஓவர் கூட போடணும் மேட்ச்சை விளையாண்டுட்டும், ஸ்டில் அவங்க தேவ் ஏபிள் டு வின் த மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சை அப்படி அவங்களோட பார்ட் டைம் பவுலர்ஸ் கூட போல் பண்ணாங்க. சானாராச்சிக்கே கூட போல் பண்ணார், நல்லா போல் பண்ணார், விக்கெட் எடுத்தார். ஸோ அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட்டாக வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மொஹமட் அமீர் ரொம்ப நல்லா போல் பண்ணார், நூர் அஹமத் ரொம்ப நல்லா போல் பண்ணார். ஸோ அவங்க அந்த பவுலிங் யூனிட் எடுத்து பார்க்குற நேரம் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் ஜெஃப்னா அண்ட் கோல் இந்த 2 டீம்லேயும் பவுலிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த். அவங்க பவுலிங்கில் தான் மேட்சை வின் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த டீம் நல்லா பேட் பண்ணுதோ அந்த டீம் தான் வின் பண்ண போகுது. ஏன்னா 2 பேரும் ஈக்குவலி குட் பவுலிங். ஒரு டீம் நல்லா பேட் பண்ணிச்சுன்னா அந்த டீம் வின் பண்ண போகுது. நேற்று கோல் பேட் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க வின் பண்ணாங்க. அதே மாதிரி தான் அடுத்த மேட்ச்லேயும் ஜெஃப்னா கோல் அதில் யார் வின் பண்ண போகிறாங்கிறது பேட் பண்ண போகிற டீம் பொறுத்து தான் இருக்க போகுது ரிஷாட். அண்ட் அது டொஸ்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் கோல் டொஸ் வின் பண்ணி முதல்ல பேட் பண்ணாங்கன்னா ஜெஃப்னா சேஸில் ஸ்பெஷலி ஸ்கோப் அவுட் ப்ரெஷரோட சேஸில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டொம்கோலா கேட்மோ அண்ட் திசர பெரேரா அவங்க 2 பேர்டையும் ரன்ஸ் வரலன்னா, அவிஸ்க ஃபினாண்டோ அந்த 3 பேர்டையும் ரன்ஸ் வரலன்னா டீம் ரொம்ப சஃபர் பண்ணுது. ஏன்னா டவுன் த லைன் பேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நம்ம 6க்கு அப்புறம் பேட் பண்ணுறதுக்கு ஒழுங்காக யாருமே இல்லை. வனிது வாசுறாங்க விளையாடாது. ஸோ வனிது விளையாண்டாலும் அவரால் ஒரு 1 மேனாக எவ்வளோ சேஞ்ச் பண்ணலான்னு தெரியல. ஸோ பேட் பண்ணுற டீம் ரொம்ப நல்லா பேட் பண்ணுற டீம் அந்த கேமில் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு குரூஷியல் மேட்சாக இருக்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக வேறு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸை பற்றி நான் சொல்ல இருக்க விஷயம். ஜெஃப்னா கொலம்போ தாம்புல்லா கான்ஃபிடன்ஸ், ஜெஃப்னா அண்ட் கோல் ஐ திங்க் பேட்டிங் அந்த 2 தான் கீயாக இருக்க போகுது கேமில். எனவே நிச்சயமாக இந்த முறை எல்பிஎல் தொடரினுடைய பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடைபெறும் என்ற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த போட்டிகள் அனைத்தும் மன்னிக்கவும் வீரர்கள் அனைவரும் லீக் சுற்று போட்டிகளில் கொழும்பு பிரேமதாஸ் மைதானத்தில் விளையாடியதன் காரணமாக இந்த ஆடுகளமானது சற்று வித்தியாசத்தை கொடுத்திருந்தாலும் நிச்சயமாக இலங்கையில் உள்ள ஆடுகளங்கள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை கூட அவர்கள் அனுப்பி வைத்திருப்பார்கள். எனவே நிச்சயமாக இந்த 4 பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் அனைத்தும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு போட்டிகள் பற்றிய முக்கியமான பல விடயங்களை பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் நிறைவடைந்த பிறகு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் எடுத்து வர இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்து பெருமதியான பல கருத்துக்களை சொல்லி அன்பு நண்பர் ஷர்மிகள். எனவே ரசிகர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இதுவே போல லங்கா பிரீமியர் லீக் தொடர் பற்றி எல்பிஎல் தொடர் பற்றிய முக்கியமான பல விடயங்களோடு பிளே ஆஃப் சுற்று போட்டிகளுடைய முடிவுகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கின்றோம். நன்றி, வணக்கம். விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது தி பாப்பர் நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 678க்கு அனுப்பவும். மாதாந்தம் 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.